ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே சேந்தி கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம ஆர்கே சேந்தி கிச்சனில் என்ன டிஃபன் அண்ட் லன்ச்னு பார்த்துடலாம். மார்னிங் வந்து ஒரு சூப்பரான பொட்டேட்டோ யூஸ் பண்ணி ஒரு பிரெட் சாண்ட்விச்சுக்கு தான் பார்க்க போகிறோம். லஞ்சுக்கு வந்து பிடிக்கரணையை வந்து மிளகு எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு காரக்குழம்பு தான் பண்ண போகிறோம். பிள்ளைங்க வந்து அதை சாப்பிட மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு லெமன் ரைஸ். கூட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பீன்ஸ், கொடமிளகா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரட், அப்புறம் காலிஃப்ளவர் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு தேங்காய் போட்ட கறி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டில் வந்து நம்ம பிடிக்காரனே காரக்குழம்பு பண்ணிடலாம். அதுக்கு ஒரே ஒரு பிடிக்கிழங்கு இருந்துச்சு, அதை அவிச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் என்னால் வறுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, காரத்துக்கு ஒரு மூணு வரமிளகா, தேங்காய் வந்து இந்த மாதிரி பல்பல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும். முதல்ல வந்து நம்ம வறுக்கிறது அப்புறம் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பிடிக்கரணையை வந்து மசித்து வச்சுருக்கோம்னா அது வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் விட்டுட்டு புளிக்கரைசலும் விட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சிடலாம். அந்த கொதிக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா வறுத்து பவுடர் பண்ணிடலாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்த கருணக்கிழங்கு தான் விட்டுருக்கேன். கருணக்கிழங்கு வந்து அப்படியே அரிக்குன்னு சொல்லுவாங்க, அது எதுக்குன்னா நம்ம வந்து புது கிழங்கு வாங்கி ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் தான் அப்படி இருக்கும். வாங்கி ஒரு வாரம் கழித்து கொஞ்சம் அது வாடினதுக்கப்புறம் வச்சு பாருங்கள், அது அந்த அரிப்புத்தன்மைலாம் இருக்காது. கொஞ்சம் புளியும் அதிகமாக விடணும், அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அரிப்புத்தன்மை இருக்காது. நல்லா இந்த மாதிரி புளி தண்ணியில் நல்லா மசிச்சு விட்டுடலாம். பிடிக்கரணை வந்து இப்போ பொங்கலுக்கு நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க, வீட்டில் அப்படியே இருக்கும். நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்கும். அது மறுநாள் வச்சு சாப்பிட இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம மாற்றிட்டு நம்ம வறுக்கக்கூடிய ஜாமான்லாம் பார்த்திங்கன்னா வறுத்துடலாம். இந்த சைடு மாற்றிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயில் வறுத்தால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகாது, நல்லாயிருக்கும். ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த உளுந்தம்பருப்பு அதையுமே ஆட் பண்ணிட்டேன். அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து கொஞ்சம் கொதிச்சிச்சு, மசிச்சு விட்டுருக்கேன். அப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு, காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகு சேர்க்குறோம், அதனால் வத்தல் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மூணு வத்தல் மட்டும் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருகப்பிலையும் ஆட் பண்ணிடுங்க. கருகப்பிலை நம்ம குழம்புல ஃப்ரெஷ்ஷாக அப்படி போடுறதோட இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணோம் அப்படின்னா பிள்ளைங்க வந்து எடுத்து எடுத்து வைக்க மாட்டாங்க, குழம்போடு சேர்ந்து பார்த்திங்கன்னா கருகப்பிலையும் சாப்பிட்ருவாங்க. அதனால தான் இந்த மாதிரி வறுக்கும்போது நம்ம வந்து கருவேப்பிலையும் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு வறுத்து அரைச்சிட்டோம்னா நல்லது. இப்போ நல்லா சூடு ஆறிட்டு இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது நல்லா ஃபைன் பவுடராக பேஸ்ட்டாக தான் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச விழுதை அந்த குழம்புல வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சம் லைட் லைட்டாக தான் இருக்கும் கருணக்கிழங்கு, ஏன்னா நம்ம நல்லா மசிச்சிட்டோம்ல. அதனால் இப்போ கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜார் அலம்பி நான் விட்டுருக்கேன். இப்போ வந்து ஒரு கொதி வருது, நம்ம அதுக்குள்ளே தாளித்து விட்டுறலாம். ஒரு கடாய் எடுத்துருக்கேன், அதில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருகப்பிலை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த காரக்குழம்புல ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது வந்து காரசாரமாக ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா பிள்ளைங்களுக்கு லெமன் ரைஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துருக்கேன், ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் நான் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இஞ்சி கொஞ்சோண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி திருகி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லெமன் வந்து ஒரே ஒரு லெமன் நல்லா பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஜூஸை விட்டுட்டேன், கேஸ் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நான் லெமன் ஜூஸ் விட்டுருக்கேன். கொஞ்சமாக நம்ம உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை நம்ம ஆட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா லெமன், எங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுடலாம்.
அது ருத்ராவும் பெருமாளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காரக்குழம்பு புளிக்குழம்பு அப்படின்னா சாப்பிடவே மாட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக லெமன் ரைஸ் ரெடி ஆகிட்டு இது இருக்கட்டும். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கூட்டு பண்ணிடலாம். கூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சமாக ஜீரகமும் நல்லா ஒன்று ரெண்டு அந்த மாதிரி திருக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சமாக கருகப்பில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம என்னென்ன காய்கறி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். நான் இன்றைக்கி என்ன காய்கறி எடுத்திருக்கேன்னா பீன்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், கேரட், அப்புறம் கொடமிளகா. நீங்கள் என்னென்ன காய்கறி உங்கள்கிட்ட இருக்கோ அந்த காய்கறி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், கொஞ்சமாக உப்பு. நம்ம அப்புறம் தேவைக்கு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். சைடில் பார்த்திங்கன்னா குக்கரில் நான் பிரெட் சாண்ட்விச்சுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுருக்கேன். அதுதான் பக்கத்தில் குக்கரில் வெந்துட்டுருக்கு. நம்ம எல்லாம் இது ரெடி பண்ணதுக்குள்ளேயும் உருளைக்கிழங்கு வந்துடும். அப்புறம் கையோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச்சும் பண்ணிடலாம். இப்போ காய்கறி வந்து நல்லா வெந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும் தேங்காய் திருகி எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம சாப்பிட்ற எல்லா சாப்பாட்டுமே கொஞ்சம் பெருங்காயம் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு வந்து ரொம்பவே கேஸ் ட்ரபிளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லது. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான கூட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து நம்ம வந்து சாண்ட்விச்சுக்கு ரெடி பண்ணிடலாம். சாண்ட்விச்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக ஜீரகம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கடுகுலாம் ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், எல்லாமே சேர்த்து நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வதக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நான் நல்லா பாயில் பண்ணி இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதையுமே ஆட் பண்ணிடலாம். அந்த உருளைக்கிழங்கோட நல்லா அந்த மசாலா வந்து எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா மேட்ச் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக மேட்டால் கருகப்பில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் இதில் நம்ம ஆட் பண்ணலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளுக்கு மசால் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஒரு தோசை தவாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டுட்டு நம்ம வந்து நம்ம ப்ரெட்டில் ஸ்டஃபிங் உள்ள வச்சிடலாம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸ் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப அது குட்டி சைஸாக தான் இருக்கும். அப்போ தான் அந்த பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அல்லது பெருசுனா கட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இதுனா நம்ம அப்படியே வச்சிடலாம்ல, அதனால் வச்சுட்டு மேண்டாக கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தோசை தவாவில் விட்டு எடுத்துடலாம். இதேமாதிரி இன்னொரு பீஸுமே நம்ம ரெடி பண்ணிடலாம். லைட்டாக மேலே நெய் தடவிட்டு நல்லா ரெண்டு பக்கமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிட்டு இதேமாரி இன்னொரு செட்டு நான் ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். அதேமாரி தோசை தவாவில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ப்ரெட்டை ரெண்டுமே விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நம்மளுக்கு சூப்பரான காலையில் டிஃபன் அண்ட் லன்ச் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம பேக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ருத்ராக்கு பேக் பண்ணிடலாம். அவளுக்கு காலையிலே வீட்டில் சாப்பிட மாட்டாள், ஸ்கூலில் தான் சாப்பிடுவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாப்பாடு அவள் கொண்டு போயிடுவான். நம்ம எடுத்து வச்சுருந்த ப்ரெட் ரோஸ்ட் ப்ரெட் சாண்ட்விச் வச்சாச்சு. அதுக்கப்புறம் மதியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் அதுவுமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் காய் வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய்கறி வந்து சாப்பிட சொல்லுங்கள் பிள்ளைங்க. ஆனாலுமே ருத்ராலாம் பார்த்திங்கன்னா மீதி கொண்டுட்டு வருவா. நம்ம எப்படியாவது கொஞ்சம் சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வச்சு விட்டுருவேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா குட் டே பிஸ்கட் தான் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து பீன்ஸ் கேரட்டு அதே கூட்டு தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுட சுட சாதம்.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த பிடிக்காரணை காரக்குழம்பு சுட சுட நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். அந்த பிடிக்கிழங்கு காரக்குழம்பு வந்து பார்த்திங்கன்னா பைல்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி எடுத்துக்கிட்டது நல்லது. வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டால் அது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம். பாய்.